வணக்கம், நான் இலவன் ஆர்கானிக் ஃபார்ம்லேருந்து மேகலா சண்முகம் பேசுகிறேன். ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆடிப்பட்டத்துக்கு நம்ம தயாராகிட்டுருக்குறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ சென்னை ஃபுல்லாக எனக்கு நாற்றுகள் சப்ளை பண்ணணும்னு ஒரு ஆசைங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து தக்காளி நாற்று. இந்த தக்காளி வந்து நாட்டு தக்காளி விதைகள். இந்த தக்காளியோட இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 வெரைட்டி ஆஃப் தக்காளி வந்து உள்ளே இருக்குது. ஸோ இதுக்கு தேவையான நாற்று ரெடி பண்ணுறதுக்குரிய இடத்த நம்ம ரெடி பண்ணியாச்சு ஆல்ரெடி. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா தக்காளி, கத்திரிக்காய், பச்சை மிளகாய் எல்லா நாற்றுமே போட போகிறோம். இன்னும் 15 டேஸில் உங்களுக்கு வந்து எல்லா நாற்றுமே கிடைக்கும். யார் வேணாலும் கால் பண்ணி வாங்கிக்கோங்க. சென்னையில் அரவுண்டில் இருக்கிற அத்தனை பேருமே கால் பண்ணி நாற்றுகள் வேணும்னா வாங்கிக்கலாம். கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகாய் நாற்றுகள். நாற்றாக கொடுக்கணும்னு முடிவு பண்ணனா நிறைய பேர் நான் வந்து நாற்று போடுறேன் ஆனால் வரமாட்டேன்ட்டு, நாற்று போட தெரியல அப்படின்னு நிறைய மாடி தோட்டம் வச்சுருக்கவங்க நம்மளுக்கு சொல்கிறாங்க. ரெண்டாவது நாற்றாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், நாங்கள் உடனே நட்டு வச்சு ஒரு 30 நாள்லேயே 35 நாள்லேயே பூ பூத்துறோம், ஸோ நாற்றாக கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் அதுக்கப்புறம் நம்ம பர்டிகுலராக எதனால நம்ம வந்து நாட்டு விதைகளை தேர்ந்தெடுத்து நான் வந்து இப்போ நாற்று போட்டிருக்கேன்னா, மாடி தோட்டத்தில் இருக்கவங்க தான் முக்கால்வாசி இதை வாங்குவாங்க. நம்ம நல்ல காய்கறி உற்பத்தி பண்ணி சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டோம். கண்டிப்பாக அது நாட்டு காய்கறியாக இருந்தால் இன்னும் அற்புதமாக இருக்கும், அதுக்குரிய நிறைய பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அதனாலேயே நாட்டு காய்கறியை நம்ம உற்பத்தி அதாவது நாற்று போட்டிருக்கோம். விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை அப்படின்னு அடிக்கடி சொல்றதை கேள்விப்பட்டிருக்கீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு விதை இன்னைக்கு நான் அதை எடுத்து வச்சாலும் அது திரும்ப முளைக்கக்கூடிய திறனை இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற திறன் உள்ள விதைகளை நம்ம சாப்பிடும் போது மட்டும்தான். நம்ம கடையில கேட்கும் போதே நான் நிறைய பேரை பாக்குறேன், சீட்லெஸ் கிரேப் கொடுங்க, சீட்லெஸ் ஆரஞ்சு கொடுங்க. ஏங்க அந்த சீடு உங்க தொண்டையில குத்துதா, இல்ல அது துப்ப முடியாத அளவுக்கு பெரிய கண்டென்ட்டா இருக்கா, அது எதனால நீங்க கேக்குறீங்க? நீங்களே கடைக்கு போய் ஒரு காய்கறி வாங்க போறீங்களோ ஒரு பழம் வாங்க போறீங்களோ நல்லா யோசனை பண்ணிக்கோங்க. நீங்க சின்ன வயசுல பார்த்ததுல இருந்து மாடி போயிட்டா இருந்துச்சுன்னா அதை சூஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பா அது நல்லது கிடையாது உடம்புக்கு. இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாகப்பழம் எடுத்துக்கோங்க. அந்த நாவல் பழத்தை வந்து நீங்க சாதாரணமா பாத்தீங்கன்னா ரோட்ல எல்லாம் விழுந்து கிடக்குறது வந்து அதோட சீடு வந்து பெருசா இருக்கும், அதை வெறும் ஒரு தோல் மட்டும்தான் சுத்தி இருக்கிற மாதிரி இருக்கும், அதுதான் ஒரிஜினல் நாகப்பழம். அந்த நாகப்பழம் சாப்பிட்றதுனால சுகர் கண்ட்ரோல் ஆகுது, நிறைய விஷயங்கள், அதாவது என்னன்னா இயற்கையிலேயே அதுக்கு நிறத்தன்மை இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி நிறத்தன்மை இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து கேன்சரை வந்து அழிக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஆனா இப்போ உள்ள நாகப்பழத்தை நம்ம ரீசன்ட் டேஸ்ல பாக்குறோம், நாகப்பழம் எல்லாமே ஒரு விரல் சைஸ்ல இருக்கு, அதுல வந்து நம்ம சக்கரை கலந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் எப்படி மாடிஃபை பண்ணிருக்காங்கன்னு யாராவது யோசிச்சு பாக்குறீங்களா? அதனால அந்த புளிப்பா இருக்கிறத நீங்க அவாய்ட் பண்ணிட்டு ஸ்வீட்டா இருக்கிறத தேடி ஓடுறீங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு நன்மையை கொடுக்காது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு காய்கறி சூஸ் பண்றதுல கூட நம்ம தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொடர் ஆடிப்பட்டத்துல எல்லாரும் மாடி தோட்டத்தை ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க. நான் ஆல்ரெடி விதைச்ச இந்த விதைகள்லாம் 1 வாரம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாற்றுகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, கத்திரிக்காய் நாற்றுலாம் அருமையாக வந்திருக்கு. ஸோ அந்த கத்திரிக்காயோ சரி தக்காளியோ சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 6-6 வெரைட்டிஸ் நான் போட்டிருக்கேன், எல்லாமே நாட்டு வெரைட்டி தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட எல்லா இடுபொருளும், மாடி தோட்டத்துக்கு தேவையான எல்லா இடுபொருள்களுமே இருக்குது. அது வந்து கவுடங்கா இருக்கட்டும், பவுடர் ஃபார்ம்ல கவுடங்கா இருக்கட்டும், ஜீவாமிர்தமா இருக்கட்டும், கனஜீவாமிர்தமா இருக்கட்டும், மீன் அமிலம், அதாவது பூச்சி விரட்டியான 5 இலை கசாயம், 10 இலை கசாயம், பஞ்சகவ்யா எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. வாங்கி பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.